இந்த கொள்கையை சொல்லி கட்சி ஆரம்பிச்சீங்க. மாநிலத்துக்கு மாநிலம் கொள்கை மாறினா அது கொள்கையா, அது கட்சியா, அது சொல்லுங்க நீங்க. கேரளாவில் கம்யூனிஸ்டை எதிர்ப்பீங்க, மேற்கு வங்கத்தில் அம்மா மம்தாவை எதிர்ப்பீங்க, வெளியில் வந்தால் இந்தியான்னு ஒரு கூட்டணி வைப்பீங்க. இதெல்லாம் என்ன பைத்தியகர கூட்டமானவங்கெல்லாம், இதெல்லாம் எங்களுக்கு கவனிக்க தெரியாதா எங்களுக்கு? அது எப்படி மாநிலத்துக்கு மாநிலம் கொள்கை மாறினா அது ஒரு கட்சியாகும்? இப்போ எங்களுக்கு ஒரு கொள்கையை மாறுங்களேன். போதிய அழுத்தம்னு பேசுறீங்க, அது பேசவே இல்லைங்கிற, அதை பற்றி பேசவே இல்லை, அது அழுத்தமே கொடுக்கல. அது போதிய அழுத்தம்னு வருது, அழுத்தமே கொடுக்கலையே, அப்புறம் கிட்ட போதிய அழுத்தம்னு பேசுறது. அத என்ன பேசிட்டு சொல்லுங்க. அவர் பேசி அழுத்தம் கொடுத்து திரும்ப திரும்ப பேசி காங்கிரஸ் கொடுக்கல அப்படின்னா காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டு தேர்தலை சந்திக்கும் போது தோத்து போயிருக்க. இப்பவும் அவர் தோத்தம் போகுது. நாங்க எதுக்கு இருக்கோம்? இவ்வளவு பேர் எதுக்கு இருக்கோம்? ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு சொன்ன இடத்துக்கு ஒரு சீட்டு கூட உனக்கு கூட்டணியில் இல்லை, வெளியில போகணும்னு சொல்ல முடியல. உண்மையிலே சொல்றேங்க, அம்மையார் ஜெயலலிதா இருந்தா செஞ்சிருக்கோம். ஒருவேளை காங்கிரஸோட போட்டி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கிறீங்க, அந்த அம்மா செஞ்சிருக்காங்க, வெல்லப்படாது. அது இது அந்த துணிவு இவர்கிட்ட இல்லை. அப்புறம் அதை போய் பேசி பயன் என்ன இருக்கு?